ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி நான் சீரக சம்பார் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன், குக்கரில் பண்ணியிருக்கேன். அது வந்து குழையாமல் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது சேர்த்தோன்னா பிரியாணி வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப கடைகளில் வாங்குற மாதிரியே இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து மட்டனை வந்து கழுவும் போதே மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவுனதுனால இப்போ வந்து நான் மஞ்சள் தூள் வந்து சேர்க்கலை. உப்பும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து 4 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறமா 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பிரியாணி மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக பட்டை, 5 ஏலக்காய், 4 கிராம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோன்னு சொன்னலையா, அது வந்து ஜாதிக்காய்ங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதை சேர்க்கும்போது பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். கடைகளில் கிடைக்கிற பிரியாணி மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். காரத்துக்காக நான் வந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் வந்து இதில் மிளகாய் தூள் வேறு எதுவுமே சேர்க்கலை. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைச்சிக்கிடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள்ஸ்பூன் வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா கல்பாசி. இதை வதக்கிட்டு இப்போயே நீங்கள் பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன், வெங்காயம் வதக்கும் போது நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா இலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, இதை சேர்த்துட்டு மறுபடியுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கலரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா சிம்மில் வச்சே நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் காரத்துக்காக எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் வேறு எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லையா, அவ்வளோதான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிய வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாமே மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் என்ன பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டனை வந்து இதோட சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
மட்டன் ஏற்கனவே வெந்ததுனால நம்ம இப்போ அரிசியை சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துடலாம். நான் வந்து 2 கப் சீரக சம்பா அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை வடித்து விட்டுட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஊற வச்சோம் அப்படின்னா அரிசி வந்து குழஞ்சிரும். அதுக்கப்புறமா இதில் 1 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நான் மட்டன் வேக வச்ச தண்ணியுமே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து மொத்தமாக 3 கப் வந்து தண்ணி எடுத்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இப்போ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு நம்ம இதை ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிடலாம். ரெண்டு விசில் விட்ட உடனே நல்லா ப்ரெஷர் போன உடனே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பிரியாணியை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து பிரியாணி வந்து குழஞ்சிரும். ஸோ ப்ரெஷர் போன உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா இலை நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மட்டன் பிரியாணி வந்து ரெடியாகிடுச்சு. குக்கர்லேயே குழையாமல் அழகாக உதிரி உதிரியாக வர மாதிரி நம்ம பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். குக்கரில் பிரியாணி பண்ணும்போது குழையாமல் வந்து உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து பிரியாணிக்கு வந்து அளவு தண்ணி வந்து கரெக்டாக சேர்க்கணும். குக்கரில் 2 விசில் வந்து ப்ரெஷர் போன உடனே நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடணும். நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அரிசியை ஊற வைங்க, நேரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஊற வச்சிங்க அப்படின்னா குழஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணும்போது பிரியாணியில் வந்து அந்த ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிரியாணியை வாழை இலையில் வைக்கும்போதே அப்படியே சாப்பிட்லாம் போல் இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே மசாலா பொருளெல்லாம் செஞ்சு நம்ம ரெடி பண்ண பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மட்டன் பிரியாணி ரெசிபியை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.